அலங்கார பதவி என்று குடியரசுத் தலைவர் பதவியை சொல்வார்கள். அதே சமயம் ஆயிரம் சர்ச்சைகளை உருவாக்கிய பதவி என்றும் சொல்வார்கள். குடியரசுத் தலைவர் பதவியை முன்வைத்தும் பல சர்ச்சைகள் வெடித்துள்ளன. அந்த பதவிக்கு வருவதற்காக கிளப்பப்பட்ட சர்ச்சைகளும் ஏராளம். அந்த பதவிக்கான தேர்தலின் எதிரொலியாக எழுந்த சர்ச்சைகளும் ஏராளம். அந்த பதவிக்கு வந்தவர்கள் கிளப்பிய சர்ச்சைகளுக்கும் பஞ்சமில்லை. அப்படி சுதந்திர இந்தியாவின் அரசியலில் குடியரசுத் தலைவர் பதவியை ஒட்டி எழுந்த பரபரப்பான சர்ச்சைகளை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாத்தை மீண்டும் தேர்வு செய்வதற்கு பதிலாக ராஜாஜியை தேர்ந்தெடுக்க விரும்பினார் பிரதமர் நேரு. ஆனால் பட்டேல் கொடுத்த ஆதரவால் ராஜேந்திர பிரசாத்தை வெற்றி பெற்றார். அந்த முடிவு நேரு ராஜேந்திர பிரசாத் மோதலுக்கு வழிவகுத்தது. சோம்நாத் ஆலய குடமுழுக்கு விழாவில் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் பங்கேற்பதில் பிரதமர் நேருவுக்கு விருப்பமில்லை. மதசார்பற்ற அரசின் குடியரசுத் தலைவர் ஆன்மீக விழாவிலிருந்து விலகி நிற்க வேண்டும் என்றார் நேரு. அதையும் மீறி அந்த விழாவில் ராஜேந்திர பிரசாத் பங்கேற்றது சர்ச்சையானது. கேரளாவில் ஆட்சியிலிருந்த இஎம்எஸ் நம்பூதிரிபாட் அரசை இந்திய அரசியலமைப்பு சட்டம் 356 பயன்படுத்தி கலைத்தது நேரு அரசு. அப்போது குடியரசுத் தலைவராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத். ஆட்சி கலைப்பு அரசியலில் கேரள அரசு கலைப்பு இன்று வரை மாறாத கரும்புள்ளியாக இருக்கிறது. ஆட்சி கலைப்புக்கான ஆளுநரின் பரிந்துரை கடிதத்தை விமானம் மூலம் டெல்லிக்கு கொண்டுவர தாமதமாகும் என்பதால் அந்த கடிதத்தை தொலைபேசி மூலம் வாசிக்க செய்து அதன் அடிப்படையில் கேரள அரசு கலைக்கப்பட்டது சர்ச்சைக்குரிய வரலாறு. நேருவுக்கும் ராஜேந்திர பிரசாத்துக்குமான உறவில் விரிசல்கள் விரிவடைந்திருந்த நிலையில் திடீரென சுயசரிதை எழுத தயாரானார் ராஜேந்திர பிரசாத். அது அரசியல் சர்ச்சைகளை உருவாக்கும் என்று பலரும் அஞ்சிய நிலையில் ராஜேந்திர பிரசாத் மரணமடையவே அந்த பிரச்சினை அத்தோடு முடிந்தது. இந்திய சீன யுத்தத்தில் ஏற்பட்ட தோல்விக்கு காரணம் இந்தியாவின் பலவீனமான வியூகமே என்று சொல்லி ராணுவ அமைச்சர் வி கே கிருஷ்ணமேனனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் கூறியது பெரிய சர்ச்சையாக வெடித்தது. அமைச்சரவையில் யாரை சேர்ப்பது யாரை நீக்குவது என்பது பிரதமரின் பிரத்யேக உரிமை. அதில் குடியரசுத் தலைவர் தலையிடக்கூடாது என்று கருதிய பிரதமர் நேரு ராணுவத்துறையை தம் வசம் வைத்துக் கொண்டு கிருஷ்ணமேனனை வேறு துறைக்கு அமைச்சராக்கினார். காந்தியின் நூற்றாண்டான 1969 ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதியான ஜெகஜீவன் ராம் குடியரசுத் தலைவராவது சால பொருத்தம் என்றார் பிரதமர் இந்திரா. ஆனால் சஞ்சீவ ரெட்டியின் பக்கம் நின்றது காங்கிரஸ் தலைமை. அந்த நொடியில் காங்கிரசுக்குள் வெடித்த சர்ச்சை கட்சி பிளவில் வந்து முடிந்தது. சஞ்சீவ ரெட்டியை குடியரசுத் தலைவராக்குவதில் காமராஜர் உள்ளிட்டோர் தீவிரம் காட்டவே குடியரசு துணைத் தலைவர் வி வி கிரியை தேர்ந்தெடுப்பதே மரபு என்று சொல்லி சர்ச்சையை பெரிதாக்கினார் பிரதமர் இந்திரா. அதற்கு காங்கிரஸ் தலைவர்கள் மறுத்ததால் கட்சிக்குள் அதிகார போட்டி வெடித்தது. குடியரசு துணைத் தலைவரான வி வி கிரி திடீரென பதவி விலகி குடியரசுத் தலைவர் தேர்தலில் குதித்தார். அவருக்கு பிரதமர் இந்திராவின் ஆதரவு இருப்பதாக காங்கிரஸ் தலைவர்கள் சொன்னபோது காங்கிரஸ் எம்பிக்கள் மனசாட்சிப்படி வாக்களியுங்கள் என்று சொல்லி அதிர்வுகளை கிளப்பினார் இந்திரா. குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒரு பக்கம் சஞ்சீவ ரெட்டிக்கு ஆதரவாக கையெழுத்திட்டுவிட்டு மறுபக்கம் வி வி கிரியை சுயேட்சை வேட்பாளராக களமிறக்கி வெற்றி பெற செய்து காமராசர் நிஜலிங்கப்பா உள்ளிட்ட தலைவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார் பிரதமர் இந்திரா. குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஏற்பட்ட குழப்பம், காங்கிரஸ் வேட்பாளர் சஞ்சீவ ரெட்டியின் தோல்வி, வி வி கிரியின் வெற்றி ஆகியவற்றை முன்வைத்து பிரதமர் இந்திரா மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது காங்கிரஸ் தலைமை. அதன் நீட்சியாக காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடைந்தது. வி வி கிரி குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தலின் போதுதான் முதன்முறையாக இந்திரா காந்தி கருணாநிதி அரசியல் கூட்டணி ஆரம்பமானது. காங்கிரஸ் எதிர்ப்பு நெருப்பில் உருவான கட்சி என்று சொல்லப்பட்ட திமுக காங்கிரசுடன் கூட்டணி வைத்தது அப்போது கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. வி வி கிரி குடியரசுத் தலைவராக இருந்தபோதுதான் கருணாநிதி உள்ளிட்டோர் மீது ஊழல் புகார் பட்டியலை கொடுத்தார் எம்ஜிஆர். அந்த பட்டியலை அப்படியே பிரதமர் இந்திராவுக்கு அனுப்பினார் வி வி கிரி. அதுதான் பின்னாளில் சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்படுவதற்கான காரணமாக அமைந்தது. வி வி கிரியின் பதவிக்காலம் முடிந்ததை தொடர்ந்து மீண்டும் அவருக்கே வாய்ப்பளிப்பார் பிரதமர் இந்திரா என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தான் சொன்ன ஏ என் ரேவை தலைமை நீதிபதியாக நியமிக்க அதிருப்தி தெரிவித்ததால் வி வி கிரிக்கு மீண்டும் வாய்ப்பளிக்காமல் தவிர்த்துவிட்டார் பிரதமர் இந்திரா. வி வி கிரிக்கு அடுத்து தனது தீவிர ஆதரவாளான பக்ருதீன் அலி அகமதை குடியரசுத் தலைவராக்கினார் பிரதமர் இந்திரா.
அப்போது நாட்டில் எமர்ஜென்சியை அமல்படுத்த வேண்டும் என்ற பிரதமர் இந்திராவின் முடிவை செயல்படுத்தி சர்ச்சையில் சிக்கினார் ஃபக்ருதீன் அலி முகமது. எமர்ஜென்சி அமலில் இருந்தபோது தமிழ்நாட்டில் இருந்த கருணாநிதி அரசை கலைக்க பரிந்துரைத்தது மத்திய அரசு. அதை ஏற்று திமுக அரசை கலைத்ததன் மூலம் மேலும் சர்ச்சைக்குள்ளானார் குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி முகமது. எமர்ஜென்சிக்கு பிறகு பிரதமராக பொறுப்பேற்ற மொராஜி தேசாய் காங்கிரஸ் ஆளும் 9 மாநில அரசுகளை கலைக்க பரிந்துரை செய்தார். அந்த பரிந்துரையை ஏற்காமல் காலம் கடத்தினார் இடைக்கால குடியரசுத் தலைவர் பி டி ஜாட்டி. 7 மாநில அரசுகளை கலைக்கும் உத்தரவில் குடியரசுத் தலைவர் பி டி ஜாட்டி கையெழுத்து போடாவிட்டால் மத்திய அமைச்சரவை பதவி விலகும் என்று பிரதமர் மொரார்ஜி தேசாய் எச்சரித்ததை தொடர்ந்தே அந்த உத்தரவில் கையெழுத்திட்டார் குடியரசுத் தலைவர் பி டி ஜாட்டி. சஞ்சீவ ரெட்டியை குடியரசுத் தலைவராக்கியது மொரார்ஜி. அதே மொரார்ஜியின் மகன் காந்தி தேசாய் ஆட்சி நிர்வாகத்தில் தலையிட்ட போதும் வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஈடுபட்ட போதும் அதுகுறித்த தனது அதிருப்தியை கடிதம் மூலம் வெளிப்படுத்தி பரபரப்பை கிளப்பினார் சஞ்சீவ ரெட்டி. சஞ்சீவ ரெட்டி மொரார்ஜி இடையிலான கடிதங்கள் நாடாளுமன்றத்தில் வைக்க சொன்னது காங்கிரஸ். சர்ச்சைகள் பெரிதாவதை தடுக்க விசாரணை கமிஷன் அமைத்தது மத்திய அரசு. ஆனால் அந்த ஆணையத்தில் சாட்சியம் அளிக்க யாரும் முன்வராமல் தவிர்த்தது கூடுதல் சர்ச்சையானது. குடியரசுத் தலைவராக இருந்த சஞ்சீவ ரெட்டி வெளிநாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டார். ஆனால் அதற்கு பிரதமர் மொரார்ஜி தேசாய் அனுமதி மறுத்தது சர்ச்சையானது. அதன் மூலம் மொரார்ஜி சஞ்சீவ ரெட்டி இடையிலான மோதல் வலுத்தது. ஜனதா அரசு கவிழ்ந்த பிறகு நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமரான இந்திரா முன்பு மொரார்ஜி செய்தது போல் இப்போது ஜனதா ஆளும் மாநில அரசுகளையும் எம்ஜிஆர் ஆட்சியையும் கலைக்க பரிந்துரைத்தார். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார் முன்னாள் ஜனதா தொண்டரான சஞ்சீவ ரெட்டி. இங்கிலாந்து ராணியின் மகன் திருமணத்தில் பங்கேற்க விரும்பினார் குடியரசுத் தலைவர் சஞ்சீவ ரெட்டி. ஆனால் அந்த விழாவில் தான் பங்கேற்கப் போவதாக சொன்னார் பிரதமர் இந்திரா. அதன் மூலம் இருவரில் யார் பங்கேற்பது என்ற வினோதமான சர்ச்சை உருவானது. இங்கிலாந்துக்கு செல்ல மத்திய அரசு ஏற்பாடு செய்யாவிட்டால் தனது சொந்த செலவில் இங்கிலாந்து சென்று சாதாரண மனிதராக நிகழ்ச்சியில் பங்கேற்பேன் என்று குடியரசுத் தலைவர் சஞ்சீவ ரெட்டி அழுத்தமாக சொன்னதால் பிரதமர் இந்திரா பின்வாங்கினார். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அரசுக்கு சட்டமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை விட அதிக பலம் இருந்தது. அப்படியான சூழலில் அவரது அரசை இந்திரா காந்தி அரசு கலைத்தது பெரும் சர்ச்சையானது. அது தேர்தல் களத்தில் எதிரொலிக்கவே மீண்டும் முதலமைச்சரானார் எம்ஜிஆர். பிரதமர் இந்திரா படுகொலைக்கு பிறகு ராஜீவை பிரதமராக்கியதால் மரபுகள் மீறப்பட்டுள்ளதாகவும் அதற்கு குடியரசுத் தலைவர் ஜெயில் சிங் துணை போயிருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. ஆனால் எனக்குள்ள அதிகாரத்தை நான் பயன்படுத்தியிருக்கிறேன் என்றார் குடியரசுத் தலைவர் ஜெயில் சிங். பிரதமர் ராஜீவ் தனது வெளிநாட்டு பயணங்கள் குறித்தோ அசாம் பஞ்சாப் மிசோரம் ஒப்பந்தங்கள் குறித்தோ தன்னிடம் பிரதமர் ராஜீவ் பகிர்ந்து கொள்ளவில்லை என்று குடியரசுத் தலைவர் ஜெயில் சிங் வெளியிட்ட அதிருப்தியை பத்திரிகைகள் சர்ச்சையாக்கின. போஃபர்ஸ் பீரங்கி சர்ச்சை தொடர்பாக குடியரசுத் தலைவர் ஜெயில் சிங் பிரதமர் ராஜீவுக்கு எழுதிய கடிதம் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வெளியாகி பரபரப்பை கிளப்பியது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் அலுவலகமும் அதன் உரிமையாளர் ராம்நாத் கோயங்காவின் வீடும் சிபிஐ சோதனைக்கு உள்ளாகின. போஃபர்ஸ் பீரங்கி சர்ச்சைக்கு நடுவே ஜெயில் சிங் ராஜீவிடையே பனிப்போர் வேகம் எடுத்தது. திடீரென ஒருநாள் இருவரும் சந்தித்து பேசினர். அதன் பிறகு பிரதமர் ராஜீவ் ஏற்பாடு செய்த விருந்துக்கு வருவதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் தவிர்த்தார் குடியரசுத் தலைவர் ஜெயில் சிங். குடியரசுத் தலைவர் பிரதமர் பனிப்போரை பயன்படுத்திக் கொள்ள தயாரான எதிர்க்கட்சிகள் ஊழலில் ஈடுபட்டதற்காக பிரதமர் ராஜீவை பதவி நீக்கம் செய்யுமாறு கோரினர். எதிர்க்கட்சியினரும் ராஜீவ் எதிர்ப்பாளரும் குடியரசுத் தலைவர் மாளிகைக்குள் போவதும் வருவதுமாக இருந்தது சர்ச்சையானது. பொதுமக்களின் தபால்களை அரசு விரும்பினால் பிரித்து படிக்கலாம் என்ற சட்ட திருத்தத்தை ராஜீவ் அரசு கொண்டு வந்தது, அதற்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் மறுத்தது ஜெயில் சிங் ராஜீவ் இடையிலான அதிகார போட்டியை வெளிப்படுத்தியது. எம்ஜிஆரின் மரணத்திற்கு பிறகு முதல்வரான ஜானகி சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபித்தார். என்றாலும் அப்போது சட்டமன்றத்தில் நடந்த மோதலை காரணமாக காட்டி அதிமுக அரசை ராஜீவ் அரசின் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் கலைத்தது சர்ச்சையானது. வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டங்கள் நடந்தபோது சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கேட்பது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் சொல்ல, சனாதிபதியா சனாதனவாதியா என்று கேட்டு ஆர் வெங்கட்ராமனை விமர்சித்தார் டாக்டர் ராமதாஸ். 1991 தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த மு கருணாநிதி தலைமையிலான திமுக அரசை இந்திய அரசியலமைப்பு சட்டம் 356 கீழ் கலைத்தார் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன்.
மாநில அரசை கலைக்க ஆளுநரின் பரிந்துரை தேவையில்லை என்ற அம்சத்தை அவர் பயன்படுத்தியது சர்ச்சையானது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை உயர்த்துவதற்கான சட்ட மசோதாவை இரு அவைகளிலும் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பியது மத்திய அரசு. அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தர குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் மறுத்தது சர்ச்சையானது. 1996 மக்களவைத் தேர்தலுக்கு பின் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் வாஜ்பாயை ஆட்சியமைக்க அழைத்தார் சங்கர் தயாள் சர்மா. அது விமர்சனத்துக்குள்ளானபோது தனிப்பெருங்கட்சி என்ற முறையில் பாஜகவை அழைத்ததாக விளக்கம் அளித்தார் சங்கர் தயாள் சர்மா. 1998 நடந்த மக்களவைத் தேர்தலின் போது வாக்குச்சாவடிக்கு நேரில் சென்று வாக்களித்தார் கே ஆர் நாராயணன். அதன் மூலம் குடியரசுத் தலைவர்கள் வாக்களிப்பதில்லை என்ற வினோத மரபை உடைத்து சர்ச்சை வரலாற்றுக்கு முடிவுரை எழுதினார் கே ஆர் நாராயணன். 1998 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு எந்த கட்சிக்கும் ஆட்சியமைப்பதற்கான பெரும்பான்மை இல்லை. அப்போது தனிப்பெருங்கட்சியான பாஜகவை ஆட்சியமைக்க அழைக்காமல் வேண்டுமென்றே தவிர்த்திருக்கிறார் குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணன் என்ற விமர்சனம் எழுந்தது. உத்தரப்பிரதேசத்தில் கல்யாண் சிங்கின் பாஜக அரசை கலைத்துவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டுவர குஜராத் தலைமையிலான ஐக்கிய முன்னணி அரசு முயன்றபோது அதை கே ஆர் நாராயணன் தடுத்து நிறுத்தியது அப்போதும் பரபரப்பாக பேசப்பட்டது. கல்யாண் சிங் தலைமையிலான பாஜக அரசை கலைக்க குஜராத் அரசு முயன்றபோது அதை தடுத்து நிறுத்திய அதே கே ஆர் நாராயணன் பீகார் மாநில அரசை கலைக்க வாஜ்பாய் அரசு பரிந்துரைத்த போது அதையும் திருப்பி அனுப்பி அதிர்வுகளை கிளப்பினார். 1999 வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தபோது ஆட்சியமைக்க உரிமை கோரினார் காங்கிரஸ் தலைவர் சோனியா. அப்போது 272 எம்பிக்களின் ஆதரவு கடிதங்களையும் தனித்தனியே தர வேண்டும் என்று கூறி அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பினார் குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணன். காங்கிரஸ் ஆட்சியமைக்க தேவையான ஆதரவை திரட்ட குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணன் 4 அவகாசம் கொடுத்தது தவறு என சில எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. ஆனால் ஓர் ஆட்சி கவிழ்ந்துள்ள நிலையில் அடுத்த ஆட்சி அமைவதற்கு கால அவகாசம் தருவது அவசியம் என்ற கருத்தும் எழுந்தது. இந்தியாவின் குடியரசுத் தலைவர் பதவிக்கு அப்துல் கலாமை நிறுத்துவது என்று பிரதமர் வாஜ்பாய் எடுத்த முடிவு இந்தியாவுக்குள்ளும் இந்தியாவுக்கு அப்பாலும் அதிர்வுகளை கிளப்பியது. அதற்கு காரணம் அப்துல் கலாம் ஓர் அணு விஞ்ஞானி என்பதுதான். வேட்பாளர்களின் சொத்துக்கணக்கு மற்றும் குற்ற வழக்குகள் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பு முழுமையாக பிரதிபலிக்காத வகையில் வாஜ்பாய் அரசு நிறைவேற்றிய சட்ட மசோதாவை திருப்பி அனுப்பினார் கலாம். அது சர்ச்சையாக வெடிக்கவே மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தார். 2004 மக்களவைத் தேர்தலுக்கு பின் சோனியா பிரதமராகும் வாய்ப்பு உருவான போது அவரது குடியுரிமை பற்றி கேள்வி எழுப்பி சுஷ்மா ஸ்வராஜும் உமாபாரதியும் கலாமை சந்தித்தனர். அது தொடர்பாக கலாமுக்கு கடிதம் எழுதி பரபரப்பை கிளப்பினார் சுப்பிரமணியன் சுவாமி. குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமை சந்தித்த சோனியா தாங்கள் கூட்டணி சார்பில் மன்மோகன் சிங்கை பிரதமராக முடிவெடுத்துள்ளதாக சொல்லவே மன்மோகன் சிங்கை ஆட்சியமைக்க அழைத்தார் கலாம். அந்த அழைப்பு அரசியல் களத்தில் மிகப்பெரிய விவாதப் பொருளானது. சோனியாகாந்தியின் குடியுரிமை குறித்து எழுப்பப்பட்ட சந்தேகங்களுக்கு மதிப்பளித்தே சோனியாகாந்தியை பிரதமராக கலாம் மறுத்துவிட்டார் என்றும் அதன் பிறகே மாற்று ஏற்பாடாக மன்மோகன் சிங் பிரதமராக்கப்படுவதாகவும் எதிர்க்கட்சிகள் பேசத் தொடங்கின. சோனியா விவகாரத்தில் கலாம் எடுத்த முடிவு சர்ச்சையாக மாறவே சோனியாவின் குடியுரிமை குறித்த எந்த சந்தேகத்தையும் குடியரசுத் தலைவர் எழுப்பவில்லை என்றும் அது தொடர்பாக வந்திருக்கும் செய்திகள் தவறானவை என்றும் விளக்கம் அளித்தது குடியரசுத் தலைவர் மாளிகை. 2005 பீகார் மாநில சட்டமன்றத்தை கலைக்க மத்திய அரசு கொடுத்த பரிந்துரையை ஏற்று ஒப்புதல் கொடுத்தார் குடியரசுத் தலைவர் கலாம். ஆனால் அந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது அப்துல் கலாமுக்கு சங்கடத்தை கொடுத்தது. ஆதாயம் தரும் பதவியில் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடாது என்ற விதிப்படி ஜெயா பச்சனின் எம்பி பதவி பறிக்கப்பட்டது போல சோனியாவின் பதவியும் பறிக்கப்படலாம் என்ற சூழல் வந்தபோது புதிய சட்டத்திருத்தத்தை செய்தது மன்மோகன் சிங் அரசு. அதை ஏற்க மறுத்த கலாம் மசோதாவை திருப்பி அனுப்பி பரபரப்பை கிளப்பினார். குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் திருப்பி அனுப்பிய மசோதாவை மீண்டும் அவருக்கே அனுப்பி வைத்தது மன்மோகன் சிங் அரசு. இரண்டாம் முறை அனுப்பினால் அதை குடியரசுத் தலைவர் ஏற்க வேண்டும். ஆனால் 17 தாமதத்திற்கு பிறகே ஒப்புதல் கொடுத்தார் அப்துல் கலாம். குடியரசுத் தலைவர் கலாம் தனது பதவிக்காலத்தில் வந்த 28 கருணை மனுக்களில் 2 மீது மட்டுமே முடிவெடுத்திருந்தார்.
அப்சல் குரு உள்ளிட்டோரின் கருணை மனுக்கள் மீது முடிவெடுப்பதில் வேண்டுமென்றே காலதாமதம் செய்கிறார் என்ற விமர்சனத்தை கலாம் பொருட்படுத்தவே இல்லை. அப்துல் கலாமை மீண்டும் குடியரசுத் தலைவராக பாஜகவும் அதிமுகவும் விரும்பின. ஆனால் பிரதீபா பாட்டீலை தேர்ந்தெடுக்க தயாராக இருந்தது காங்கிரஸ். அப்போது அரசியல் களத்தில் விவாதம் எழுந்தபோது கலாம் என்றால் கலகம் என்று முதலமைச்சர் கருணாநிதி சொன்னதாக சர்ச்சை வெடித்தது. மீண்டும் கலாமையே வேட்பாளராக நிறுத்தவிருப்பதாக மம்தா பானர்ஜி கூறியிருக்கிறாரே என்று செய்தியாளர்கள் கேட்க, கலாம் என்பதற்கு தமிழில் கலகம் என்று ஒரு பொருள் உண்டு, எப்படியோ குடியரசுத் தலைவர் தேர்தலிலும் கலகம் உருவாகியிருக்கிறது என்று பதிலளித்தார் முதலமைச்சர் கருணாநிதி. அதுதான் சர்ச்சைக்கு காரணம். மீண்டும் குடியரசுத் தலைவராக விருப்பமா என்று கலாமிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது, போட்டியின்றி தேர்ந்தெடுக்க முடியுமென்றால் தயார் என்றார் கலாம். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் குறைந்ததால் போட்டியிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தார் கலாம். அப்துல் கலாம் என்ற தமிழர் மீண்டும் குடியரசுத் தலைவராவதை தடுத்துவிட்டார் முதலமைச்சர் கருணாநிதி என விமர்சித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா. ஆனால் கலாம் முதன் முதலில் குடியரசுத் தலைவரானதற்கு கருணாநிதியே காரணம் என்று பதிலடி தந்தது திமுக. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதீபா பாட்டீல் அதீத அளவில் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டதோடு அதிக எண்ணிக்கையில் குடும்ப உறுப்பினர்களை விமானத்தில் அழைத்துச் சென்றதாக சர்ச்சையும் விமர்சனமும் எழுந்தது. ஓய்வு பெறும் குடியரசுத் தலைவர்கள் அரசு தரும் வீட்டிற்கு செல்வது அல்லது சொந்த வீட்டிற்கு செல்வதே மரபு. ஆனால் அரசு செலவில் புதிய வீட்டை கட்டிக் கொள்வதற்காக 80 லட்சம் ரூபாய் கோரியதும் அதை மத்திய அரசு நிராகரித்ததும் சர்ச்சையானது. குடியரசுத் தலைவராக இருந்து ஓய்வு பெற்றபோது தனக்கு கிடைத்த பரிசுகள் நினைவு பொருட்களை பிரதீபா பாட்டில் எடுத்துச் சென்று விட்டதாகவும், அதிகாரிகள் தலையிட்டே அவற்றை குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு மீட்டு வந்ததாகவும் பத்திரிகைகள் பரபரப்பாக எழுதின. தூக்கு தண்டனை கைதிகளின் கருணை மனுக்களை பரிசீலிப்பதும் விரும்பினால் தண்டனை குறைப்பு செய்வதும் குடியரசுத் தலைவரின் முதன்மையான பணி. அப்படி தனது பதவிக்காலத்தில் தன்னிடம் வந்த 49 கருணை மனுக்களில் 42 கருணை மனுக்களை நிராகரித்தார் பிரணாப் முகர்ஜி. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நிராகரித்த கருணை மனுக்கள் யாகூப் மேமன், அஜ்மல் கசாப், அப்சல் குரு மற்றும் ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை பெற்ற முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரது கருணை மனுக்களும் அடக்கம். பிரதமர் நரேந்திர மோடியின் முதல் ஆட்சி காலத்தில் அவசர சட்டங்கள் அடுத்தடுத்து கொண்டுவரப்பட்டன. அப்போது நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் கருத்துக்கு வாய்ப்பளிக்காமல் அவசர சட்டங்கள் கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டுமென பிரணாப் முகர்ஜி கோரியது சர்ச்சையானது. ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகந்நாதர் கோவிலுக்கு தனது மனைவியுடன் சென்ற குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவமதிக்கப்பட்டதாக சர்ச்சை விடுத்தது. அதுகுறித்து தரப்பட்ட புகாரின் அடிப்படையில் பூரி மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்தினார். நேதாஜியின் உருவப்படத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் திறந்து வைத்தார். அந்த படம் நேதாஜி போல இல்லை என்ற விமர்சனம் எழுந்தபோது, நேதாஜி குடும்பத்தினர் கொடுத்த படத்தின் அடிப்படையில் வரையப்பட்ட ஓவியமே அது என்று விளக்கம் கொடுத்தது மத்திய அரசு. ஒவ்வொரு மாதமும் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவதாக ஒரு மேடையில் சொன்ன குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அதற்காக 2.25 லட்சம் ரூபாய் வரியாக கட்டுவதாக சொன்னது ஊடகங்களில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டது. हम टैक्स भी देते हैं 3.25 लाख रुपया महीना, लेकिन वो कोई कहेगा कि आपको, लेकिन जो मिलता है उसकी सब चर्चा करते हैं कि आपको तो 5 लाख मिलता है. குடியரசுத் தலைவர் பதவி இந்தியாவின் ஆகப்பெரிய பதவி என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உண்மை அது இந்தியாவின் ஆகப்பெரிய சர்ச்சைக்குரிய பதவி என்பதும். அப்படித்தான் சுதந்திர இந்தியாவின் அரசியல் வரலாறு சொல்கிறது.